முருகாசரணம் வேலும்மையிலும் சேவலும் துணை. திருப்பாண்டி கொடுமுடியிலிருந்து சம்பந்த பெருமான் வெஞ்சமா கூடல் என்றும் வெஞ்சமாங்கூடலூர் என்றும் வழங்கப்பெறும் தலத்திற்கு வருகை புரிந்தார் என்பதை தெய்வ திரு சேகிழார் பெருமான் பருவமரா பொன்னி பாண்டி கொடுமுடியார் தம் பாதம் அருவி வணங்கி வள தமிழ் மாலை மகிழ்ந்து சாத்தி விரிசுழல் மாளிகை வெஞ்சமா கூடல் விடையவர்தம் பொருவில் தானும் பல போற்றி உன்னதிசை போதுகின்றார் என்று பாடியுள்ளார். மேலும் இந்த தலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை விளக்கத்திலே கூறுகிறோம். அதை கூறும் ஒரு பாடல் கிழவேதி வடிவாகி விருத்தையை கிட்டி என்ற அழகாகும் மக்கள் அடகு கொண்டு அம்பொருள் அருளாதி என்று எழு காதலால் தமிழ் பாடிய சுந்தரர்க்கு இந்த ஒரு மழுவேந்திய விகிர்தேஸ்வரன் வாழ் கொங்கு மண்டலமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் இந்த தலத்திலே தேவாரம் அருளியிருக்கிறார் என்று அறிகிறோம். அருணகிரி பெருமான் அவருடைய வண்டு போல் என துவங்கும் திருப்புகளை கேட்டு இறுதியில தலப்பெருமையை பார்த்து தயவு செய்வோம். முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து. சரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை. வண்டுபோல் சார எனும் வெஞ்சமா கூடல் திருப்புகழை பூர்வி கல்யாணி ராகத்தில் ஆதித்தாளத்தில் ஸ்ரீ மகா பிரிவா திருப்பள் சபை நிற்பாட கேட்டோம். தலத்தை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். இந்த தலம் கரூர் அரவக்குறிச்சி சாலையில் சீத்தப்பட்டி அல்லது ஆறு ரோடு பிரிவில் இருந்து 8 கிலோமீட்டரில் உள்ளது. கரூர் ஆற்றுமேடு நகர பேருந்து வெஞ்சமா கூடல் வழியாக செல்கிறது. தனி ஊர்தியில் செல்வோர் கோயில் வரை செல்லலாம். பெஞ்சமன் என்னும் வேட்டுவ மன்னன் ஆண்டதாலும் அமராவதியின் கிளை நதியான சிற்றாறு மணிமுத்தாறு குடகனாறு எனும் அமராவதியுடன் கோள் இடத்தில் இருக்கிறது.
ஆடுகள் கூடும் இடம் ஆதலால் இவ்வூருக்கு கூடல் ஊர் என்றும் பெயர். வெஞ்சமனும் கூடலும் சேர்ந்து வெஞ்சமா கூடல் என்று பெயர் பெற்றது. வேடசந்தூர் பக்கத்தில் உள்ள அணைக்கட்டு உடைந்து குடகநாற்றில் வெள்ள பெருக்கெடுத்து இந்த கோயில் கருங்கற்கள் 2 கிலோமீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டு ஊரும் அழிந்த நிலை நேர்ந்து பல்லாண்டுகளுக்கு பிறகு பல லட்சங்கள் செலவில் இத்திருக்கோயிலை புதியதாக எடுப்பித்து 1986 மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள். மூலவர் சன்னிதி வாயில் கதவுகளில் குங்கு நாட்டு தலங்கள் 7 உள்ள மூர்த்தங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. மிகச் சிறப்பாக உள்ளது. இறைவன் திருப்பெயர் கல்யாண விகிதேஸ்வரர், விகிருதநாதேஸ்வரர். இறைவியின் திருப்பெயர் மதுர பாஷினி பன்னேர் மொழியம்மை விகிருதநாயகி. ஸ்தலமரம் வில்வம், தீர்த்தம் குடகநாறு விகிருத தீர்த்தம். சிவஸ்தல யாத்திரையை வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்திற்கு வந்தார். அப்பொழுது அவர் வைத்திருந்த பொன்னும் பொருளும் தீர்ந்து விட்டது. எனவே விகிருதீஸ்வரரை வணங்கி பொன் வேண்டும் என்று கேட்டார். சிவன் தன்னிடம் பொன் இல்லை என்றார். உன்னிடமில்லாத பொருள் ஏது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி பொன் கேட்டார் சுந்தர பெருமான். அப்பொழுது சிவன் தன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, உனக்கு பொன் தர வேண்டும் என்று சொன்னால் எந்த பொருளையாவது அடமானம் வைத்துத்தான் தர வேண்டும் என்றார். சுந்தரரும் விடுவதாக இல்லை, எதையாவது வைத்தாவது எனக்கு பொன் தாருங்கள் என்றார். சுந்தரருக்கு உதவி செய்ய எண்ணிய சிவபெருமான் பார்வதி தேவியை மூதாட்டியாக மாற்றி அங்கு வர செய்தார். அவளிடம் முருகன் விநாயகர் இருவரையும் ஈடுகாட்டி அடகு வைத்துக் கொடுத்து விட்டு அவர்களுக்கு மாறாக பொன் தரும்படி கேட்டார். மூதாட்டியும் பொன் தந்தார், அதனை சுந்தரருக்கு கொடுத்தார் என்ற செய்தியை கொங்கு மண்டல சதக செய்யுள் தெரிவிக்கின்றது. நண்பன் உதவி என்று தன்னிடம் வந்த பொழுது தன் பிள்ளைகளை அடமானம் வைத்து உதவி செய்தார் இத்தலத்து சிவபெருமான். இவ்வாறு நட்புக்கு மரியாதை செய்த சிவனாக இருக்கிறார் இவர். இவரிடம் வேண்டிக் கொண்டால் நண்பர்களுக்குள் ஒற்றுமை கூடும், நல்ல நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள். பிரகாரத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் 6 முகங்களுடன் தனி சன்னிதியில் இருக்கிறார். பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் இவருக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். இவ்வாறு செய்வதால் அவர்கள் மீண்டும் இணைந்து தாம்பத்தியம் சிறக்கும் என நம்பிக்கை. கருவறையில் விகிருதீஸ்வரர் நாகாபரணத்தின் கீழ் ஸ்வயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். விகிருதீஸ்வரர் என்றால் நன்மைகள் தருபவர் என்று பொருள். இவரை வழிபடுபவர்கள் தங்களது பாவங்கள் அனைத்தும் இலகப்பெற்று நன்மைகள் கிடைக்கப் பெறுகிறார்கள் என்பது நம்பிக்கை. அம்பாள் பன்னீர் மொழியம்மை சுவாமிக்கு இடதுபுறத்தில் தனி சன்னிதியில் இருக்கிறாள். முன் மண்டபத்தில் நடராஜர் அருள்கிறார். பிரகாரத்தில் 4வர், 63வர் மற்றும் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. நாயன்மார்களின் மூர்த்தங்களின் கீழ் நாடு, மரபு, காலம், திருநட்சத்திரம் முதலிய விவரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சுவாமியை வணங்கிவிட்டு வெளியேறும் பொழுது படிகளில் ஏறி செல்லும்படியாக இந்த கோயில் பள்ளமாக அமைக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் துன்பப்படுபவர்கள் இங்கு வணங்கிவிட்டு திரும்பும் பொழுதே வாழ்வில் ஏற்றம் உண்டாகிவிடும் என்பதை இந்த அமைப்பு குறிப்பதாக சொல்லுகிறார்கள். 1000-2000 வருடங்களுக்கு முன் பழமையானது இந்த கோயில். இந்த கோயில் கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. இங்குள்ள விநாயகர் சித்தி விநாயகர். திருமண தோஷம், புத்திர தோஷங்கள் நீங்க இங்கு வேண்டிக் கொள்ளலாம். குறிப்பாக பெண்களின் கோபத்திற்கு ஆளானவர்கள் அதிக அளவில் வேண்டிக் கொள்கின்றார்கள். தொழுவார்க்கு எளியாய் துயர் தீர நின்றாய், சுரும்பார் மலர் கொன்றை துன்றும் சடையாய். தொழுவார்க்கு எளியாய் துயர் தீர நின்றாய், சுரும்பார் மலர் கொன்றை துன்றும் சடையாய். உருவார்க்கு அரிய விடையேறி உன்னார் புறம் தீ எழு வித்தாய். அழகார் முழவார் ஒலி பாடலொடு ஆடலரா முது காடரங்க நடமாடவல்லாய். விழவார் மறியல் நெஞ்சமா கூடல் விகிருதா அடியேனையும் வேண்டுதையே என்று சுந்தரர் பாடிய திருமுறை. இந்த தலம் 274வது சிவாலய தலம் மற்றும் என்று அருணகிரியாரின் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமும் ஆகும். குஹார்ப்பணமஸ்து.